குடல் புல் அல்லது இன்டெஸ்டைனல் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது எப்படி வரும், இதனால் நம்ம குழந்தைங்க என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்தெலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஆல், திஸ் இஸ் ஹில்டாராஜ், ட்ரக் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கிங். வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா ஹெல்த் ஃபியூஷன். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். மனிதர்களினுடைய குடல் அதாவது இன்டஸ்ட்ரெயினில் நிறைய வகையான புழுக்கள், ஃப்ளாட் வார்ம், ரவுண்ட் வார்ம், பின் வார்ம், ஹூக் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய டைப்பில் இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் எல்லாமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். இந்த இன்டஸ்ட்ரெயினல் வார்ம்ஸ் குழந்தைங்க பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருந்து பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை சக் பண்ணி தான் உயிர் வாழும். அதனால் குழந்தைங்களுக்கு மெயினாக சரியாக பசி எடுக்காது. இன்னும் சில குழந்தைங்க வெயிட் போட மாட்டாங்க, வெயிட் லாஸ் ஆவாங்க, அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை வரலாம். இன்னும் சில குழந்தைங்களுக்கு இன்டைஜெஷன் ஆகிறதுனால டயரியா இந்த மாதிரியான கண்டிஷன் வரலாம். பெரியவங்களுக்கு வந்து ப்ளூட்டிங், கேஸ் ப்ராப்ளம், இன்னும் சில பேருக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகலாம். இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்பரான ஒரு செல்ஃப் ஹைஜீன் இல்லாதது தான் இந்த ப்ராப்ளத்துக்கு மெயினான ஒரு காரணம். மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மெயினாக வந்து கை மூலமாக வாய் வழியாகத்தான் இந்த இன்டஸ்ட்ரியல் வார்ம்ஸ் எல்லாமே வந்து பரவும். குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பிறகோ, வெளியில் விளையாண்டுட்டு வந்த பிறகோ ப்ராப்பரான கை வாஷ் பண்ணாதது மூலமாக கூட பரவலாம். இன்ஃபெக்டட் அல்லது கண்டாமினேட்டட் வாட்டர்னால வரலாம். சரியாக குக் பண்ணாத பால் மூலமாக வரலாம். சரியாக குக் பண்ணாத சமைக்காத இறைச்சி மூலமாக வரலாம். முட்டை மூலமாக வரலாம். காய்கறிகள் பழங்களை ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணாமல் இந்த எடுத்துக்கிறது மூலமாகவும் வரலாம். வீட்டில் பெட்ஸ் ஏதாவது வளர்த்தா அந்த பெட்ஸ் மூலமாகவும் வளரலாம். ஸோ பெட்ஸை வந்து அதை ப்ராப்பரான ஒரு டிவார்மிங் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு இந்த இன்டஸ்ட்ரியல் வார்ம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இன்டஸ்ட்ரியல் வார்முக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மெடிசன் தான் வந்து ஆன்டி பாராசைட்டிக் மெடிசன்ஸ். ஜென்ரலாக வந்து ஃபார்மசியில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேப்லெட் ஆல்பெண்டசோல் டேப்லெட். இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது, சஸ்பென்ஷன் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. லெஸ் தென் 2 இயர்ஸ் 200 mg ஆஃப் சஸ்பென்ஷனை வந்து சிங்கிள் டோஸாக கொடுக்கலாம். 2 to 14 இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு 400 mg ஆஃப் டேப்லெட்டை வந்து ஆஃப்டர் ஃபுட்டு கொடுக்கலாம். இதே 400 mg ஆஃப் டேப்லெட்டை வந்து பெரியவங்களும் எடுத்துக்கலாம். இந்த மெடிசனை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு வர்றது மூலமாக நம்ம இன்டெஸ்டைனில் வார்ம்ஸ் இல்லாத நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த மெடிசனை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சில மெடிசன்ஸ் அலர்ஜி ஆகும். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறவங்க இந்த மெடிசன் எடுத்துக்கக்கூடாது. லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கிறவங்க இந்த மெடிசன்ஸ் டாக்டர்கிட்ட கேட்காமல் எடுத்துக்க வேண்டாம். இந்த மெடிசனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இந்த மெடிசன் போய் இந்த வார்ம்ஸில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ டியூபியூல்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால குளுக்கோஸ் சரியாக கிடைக்காம இந்த புழுக்கள் எல்லாமே இறந்து போயிடும். அதே மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸில் போய் ஆக்ட் பண்ணுறதுனால மல்டிப்ளிகேஷன் ஆகாது, அதாவது இனப்பெருக்கம் செய்ய முடியாததுனாலையும் புழுக்கள் வந்து அழிஞ்சிடும். நல்ல வளர்ந்த அடல்ட் புழுக்கள் வந்து இன்டஸ்ட்ரெயின் அதாவது குடலிலும், அது முட்டையிடுறது வந்து அந்த குழந்தைங்களுடைய ஆனஸ் பார்ட்லேயும் இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆனஸ் பார்ட்டில் வந்து ஒரு விதமான இச்சிங்கை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.